வணக்கம். நான் உங்கள் இளையகுமார், லீடர் ட்ரெய்னர் ஸ்கவுட்ஸ். நண்பர்களே, இந்த காணொளியானது ராஜ்யபுரஸ்கார் தேர்வு முகாமில் எவ்வாறு தேர்வுகள் நடத்தப்படுகிறது, ஒவ்வொரு தேர்வுக்கும் மதிப்பெண்கள் என்னென்ன என்பதை பற்றியெல்லாம் சாரணர்களுக்கும் சாரணிகளுக்கும், ஏன் சாரணர்களை சாரணிகளை கொண்டு செல்லக்கூடிய சாரண ஆசிரிய பெருமக்களுக்குமே இது உதவியாக இருக்கும். ஒரு தேர்வு முகாம்னா ஒரு பயம் இருக்கும் பிள்ளைகள்கிட்ட, ஆனால் என்ன அங்கே நடைபெறுகிறது என்பது தெளிவான ஒரு விவரம் தெரிந்துவிட்டால் அதை எளிதிலே அவர்கள் வெற்றி கொள்வார்கள். ஆகையினால் இந்த காணொளியில் ராஜ்யபுரஸ்கார் தேர்வு முகாமிலே நடைபெறக்கூடிய செயல்பாடுகளை பற்றியும் மதிப்பெண்கள் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். ராஜ்யபுரஸ்கார் தேர்வு முகாமினுடைய முதல் நாளில் என்ன செய்வாங்கன்னா, காலை உணவுக்கு பிறகு ரெஜிஸ்ட்ரேஷன் பதிவு செய்தல் என்ற ஒரு நிலை இருக்கும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷனில் நம்ம சரியான சீருடையில் சாரணர்களும் சாரணிகளும் போயிடணும். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் செய்வதற்கென்று ஒரு குழு இருக்கும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷனில் என்னென்னலாம் எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னால், முதல்ல யூனிஃபார்ம் சரியாக இருக்குதான்னு பார்ப்பாங்க. அது ஒரு ஒரு பேனர் ரெண்டு பேர் மூணு பேர் உட்காந்துப்பாங்க, அதுக்குன்னு ஒரு குறிப்பெடுத்து வச்சுப்பாங்க, யூனிஃபார்மாக சரியாக இருக்குது, அப்போ தான் உள்ளே அனுமதிப்பாங்க. ஃபஸ்ட்டு யூனிஃபார்ம். அடுத்தது இன்ஃபர்மேஷன் ஷீட். நீங்கள் இந்த தேர்வு முகாமுக்கு உரியவர் தானா, முதல்ல ஒரு காப்பி இது நம்ம மாநில தலைமையகத்துக்கு உங்கள் மாவட்டம் வழியாக உங்கள் சரணாசிரியர் அனுப்பிச்சிருப்பாங்க, அதில் ஒரு காப்பி உங்கள் கையில் இருக்கணும். அந்த இன்ஃபர்மேஷன் ஷீட்டை நீங்கள் கொடுக்கணும். அவங்க மாநில தலைமையகத்தில் வந்த அந்த ஷீட்டோட ஒத்து பார்த்து நீங்கள் தானா இந்த கேண்டிடேட்டுங்கிறத உறுதி செய்து கொள்வார்கள். இன்ஃபர்மேஷன் ஷீட்டு முடிஞ்ச பிறகு, ஓகே யூனிஃபார்ம் பார்த்துட்டாங்க, இன்ஃபர்மேஷன் ஷீட்டில் நீங்கள் தான் ஃபில்லப் பண்ணுனீங்க, நீங்கள் தாங்கிறத கன்ஃபார்ம் பண்ண பிறகு, அடுத்து லாக் புக் சப்மிட் பண்ணணும். நீங்கள் குட்டான் டயரி, பிரதம சோபன், தித்திய சோபன், தித்திய சோபனுக்கான ஜென்ரல் லாகு, அப்புறம் எல்லா ப்ரொஃபஷன்ஸ் பேட்ஜஸ்க்குரிய லாக் புக்ஸ், இவைகளை கொடுத்துடணும். நீங்கள் அவங்க கையில் கொடுத்துடணும். நீங்கள் பண்ணிக்கிட்டு வரது எடுத்துகிட்டு வரது. அதற்கு அடுத்தபடியாக இதெல்லாம் முடிந்த பிறகு உங்கள் கையில் டெஸ்ட் கார்டு அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க, அதை வாங்கி கொண்டு நீங்கள் வந்துட வேண்டியதுதான். இதுதான் ரெஜிஸ்ட்ரேஷனுங்கிற ஒரு நடைமுறை. நீங்கள் இந்த டெஸ்ட் கேம்பில் பங்கெடுத்துக்கொள்வதற்கு தகுதியுடையவராக மாறிடுறீங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த டெஸ்ட்டு கார்டை பேஸ் பண்ணி தான், அதில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஆகையினால் அந்த டெஸ்ட் கார்டு எப்படி ஃபில்லப் பண்ணுறது, டெஸ்ட்டு கார்டில் என்னென்ன டெஸ்ட் இருக்கும், அதை பற்றின டீட்டெயில்ஸை இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட கொடுக்கப்பட்ட அந்த டெஸ்ட் கார்டு எப்படி ஃபில்லப் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இந்த டெஸ்ட் கார்டுடைய லெஃப்ட் கார்னரில் டாப்பில் என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் நேம் எழுதணும். டிஸ்ட்ரிக்ட்னா ஸ்கவுட் டிஸ்ட்ரிக் பேர் எழுதணும், சாரணர் மாவட்டத்தினுடைய பெயர் எழுதணும். அப்படியே வலது பக்கம் மூலையில் டாப்பில் பார்த்தீங்கன்னா எஸ்ஹெச்கியூ நம்பர்னு இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பரை இந்த கார்டில் குறிக்க வேண்டியிருக்கும். டெஸ்ட் கம்போனன்ட்னு உங்களுக்குன்னு ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க, அந்த நம்பர் அதில் எழுத வேண்டியிருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த கேம்ப் ஹெல்டு அட்டுன்னு போட்டு போட்டிருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல அந்த டெஸ்ட் கேம்ப் நடக்குதுங்கிறது அந்த இடத்தோட அட்ரஸ் எழுதணும். ஏதாவது ஒரு ஸ்கூலில் நடக்கலாம், கேம்ப் சைட் நடக்கலாம், அந்த அட்ரஸ் எழுதணும். இடம் பேர், ஊர் எழுதணும் அதில். அதுக்கப்புறம் ஃப்ரம் டு, எந்த தேதியில் ஆரம்பிச்சது டெஸ்ட் கேம்ப்பு, எந்த தேதியில் முடிஞ்சது, ஃப்ரம் டு டேட் எழுதணும். அதற்கு கீழே என்ன எழுதப்பட்டிருக்கு, உங்கள் நேம், நேம் ஆஃப் த ஸ்கவுட் கைட், கேபிட்டல் லெட்டர்ஸில் எழுதணும். அப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய பிறந்த தேதி எழுதணும். அப்புறம் உங்கள் ஸ்கூல் அட்ரஸ் எழுதும், இல்லை அடித்தல் திருத்தெல்லாம் எழுதணும் இதிலெல்லாம். அப்புறம் இந்த டெஸ்ட்டோட பேரில் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா கீழே லெஃப்ட் சைடில் சிக்னேச்சர் ஆஃப் த ஸ்கவுட் ஆர் கைடுன்னு இருக்குது, உங்கள் கையெழுத்தை அந்த பிரிண்ட் பண்ணிடுறதுக்கு மேலே போடணும். வலது பக்கத்தில் சிக்னேச்சர் ஆஃப் த எக்ஸாமினர் இருக்குது, அதில் நீங்கள் எதுவும் போடக்கூடாது. அவங்க முடிவில் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு டெஸ்ட்லாம் முடிஞ்ச பிறகு அவங்க கையெழுத்து போட்டு கொடுப்பாங்க. இதுதான் டெஸ்ட் கார்டு ஃபில்லப் பண்ண வேண்டிய விதம். நம்பர் ஒன், இந்த கார்டை பத்திரமாக வச்சுக்கணும், உங்களுக்குன்னு உள்ள கார்டு. இந்த டெஸ்ட் முடிகிற வரைக்கும் இதில் நீங்கள்லாம் சைன் வாங்க வேண்டியிருக்கும். ஒன்று ஒன்று இல்லை, ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு போகிறீங்கன்னா அதுக்கு நேராக தேதி போட்டு அதில் சைன் வாங்க வேண்டியிருக்கும். அந்த பர்டிகுலர் பேஸில் உள்ள எக்ஸாமினர்கிட்ட
அதனால் காடை மிஸ் பண்ணிடக்கூடாது, அழுக்காக்கிடக்கூடாது, கீழ்ச்சிடக்கூடாது, பத்திரமாக வைத்துக்கொள்ள வேண்டும் காடை. அடுத்தது டெஸ்ட் கார்டில் உள்ளபடி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு யூனிஃபார்ம் எப்படி பார்ப்பாங்க என்னென்ன அப்படின்னு சொன்னால், யூனிஃபார்மில் ஸ்கவுட்டாக இருந்தால் என்ன பண்ணணும், ட்ரௌசர்ஸ், ஷர்ட்டு, ஸ்கார்ஃப், வாகுள், பரே பரே பேட்ஜு, ஃபுட்வேரு, லேஸ்டு ஷூ, பிளாக் கலர், இதெல்லாம் நார்மல் எப்பொழுதும் இருக்கிறது, பெல்ட்டு இதெல்லாம். அப்புறம் முக்கியமாக அவங்க என்ன பார்ப்பாங்கன்னா ஷர்ட்டில் உள்ள பேட்ஜஸ், மெயினாக வெறும் ஷர்ட் மட்டும் இருக்கக்கூடாது, மொட்டையாக வந்துடக்கூடாது, பேட்ஜஸ் என்னென்ன பேட்ஜஸ் இருக்கணும், லெஃப்ட் சைடில் மெம்பர்ஷிப் பேட்ஜு, ரைட் சைடில் வேர்ல்டு ஸ்கவுட் பேட்ஜு, அப்புறம் ரெண்டு பக்கமும் ஷோல்டர் பேட்ஜு யா, அதுக்கப்புறம் ரைட் பாக்கெட்டுக்கு மேலே பிஎஸ்ஜி ஸ்ட்ரிப்பு அந்த இருக்கணும், அதுக்கப்புறம் லெஃப்ட் ஸ்லீவில் நடுவில் திருத்திய சோப்பான் பேட்ஜ் இருக்கணும், சுற்றி ராஜ்யபுரஸ்காருக்குரிய ப்ரொஃபஷன்ஸ் பேட்ஜஸ் 5 பேட்ஜஸ் தைச்சிருக்கணும், ரைட் ஸ்லீவில் மீதி இருக்கக்கூடிய ப்ரொஃபஷன்ஸ் பேட்ஜஸ்லாம் தைச்சிருக்கணும், லெஃப்ட் சைடில் பெட்ரோல் ஸ்ட்ரைப் இருக்கணும் இடது பக்கம் ஸ்லீவில், இதுதான் ஸ்கவுட்டுக்குள்ளது. கைடுக்குள்ளதெல்லாம் பார்த்திங்கன்னா சல்வார் கமிஸ் துப்பட்டா அதுக்குரிய கலரில் இருக்கணும், ரெண்டு ஷோல்டர் பேட்ஜ் ரெண்டு பக்கத்துலேயும் ஷோல்டர் பேட்ஜ் இருக்கணும், அது இல்லாமல் உங்கள் மேலே போடக்கூடிய அந்த ஷாஷில் தான் அவங்களுக்குரிய அந்த பேட்ஜஸ்லாம் தச்சுக்கணும் வரிசைப்படி, ப்ரொஃபஷன்ஷிப் பேட்ஜஸ்லாம். லெஃப்ட் சைடு ஸ்லீவில் மெம்பர்ஷிப் பேட்ஜு, ரைட் சைடு ஸ்லீவில் வேர்ல்டு கைட் பேட்ஜு, அது இல்லாமல் அப்புறம் பெட்ரோல் எம்ப்ளம், இவ்வளவும் கைடு குறிக்கும். இவ்வளவு இருந்துட்டாலே போதுமானது, ஃபுல் மார்க் கிடச்சிடும் உங்களுக்கு, யூனிஃபார்முன்னு உள்ள ஃபுல் மார்க் கிடச்சிடும். அடுத்து டெஸ்ட் கார்டில் உள்ளபடி பார்த்தீங்கன்னா ப்ரேயர், ப்ரேயர் சாங் தனியாக அதுக்குன்னு ஒரு பேஸில் வச்சுருப்பாங்க, தயாகர்தான் பக்திக்கா ப்ரேயர் பாடணும், ஃபுல் சாங்கும் பாடணும், கரெக்ட் அந்த டியூனில் பாடணும், மீனிங் சொல்ல தெரியணும், எழுதினவர் பேர் வீர் தேவ் வீர்னு சொல்ல தெரியணும், 90 seconds பாடணுங்கிறத சொல்ல தெரியும், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இதுக்கு 10 மதிப்பெண் கிடையாது. அதுக்கடுத்து இன்னொரு பேஸில் ஃப்ளாக் சாங் டெஸ்ட் பண்ணுவாங்க, பாட தெரியுதான்னு பார்ப்பாங்க, இதுக்கு 5 மதிப்பெண் இருக்கு. இதே மாதிரியே பாடல் முழுசும் பாடணும், எழுதின தயாசங்கர் பட் எழுதின ஒரு பேர் சொல்லணும், 45 seconds டியூரேஷன் பாடணுங்கிறத சொல்லணும். அதுக்கப்புறம் இதேமாரி நேஷ்னல் ஆந்தம் இதேமாரி தனி பேஸில் நடக்கும், அதுக்கும் 5 மதிப்பெண்கள். ஃபுல்லாக பாடி காட்டணும், எழுதின ரவீந்திரநாத் தாகூர் சொல்லணும், டியூரேஷன் 52 seconds அப்படிங்கிறத சொல்லணும். இப்போ 3 சாங்ஸ் முடிஞ்சால் 10, 5, 5 மதிப்பெண்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லாவில் உள்ள 9 points முழுசும் சொல்ல தெரியணும், ஃபுல்லாக வரிசையாக சொல்ல தெரியணும், திருப்பி கேட்டாலும் சொல்ல தெரியணும், ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லி அந்த லாஸ் பாயிண்ட் சொல்லுனாலும் சொல்லணும், ஏதாவது ஒரு பாயிண்ட்டுக்கு மீனிங் சொல்லு அப்படின்னா லா பாயிண்ட்டுக்கு அதுவும் சொல்ல தெரியும், 10 மதிப்பெண்கள் லாவ். அதுக்கடுத்தது ப்ராமிஸ், ப்ராமிஸ் அழகாக இங்கிலீஷில் வேணால் சொல்லலாம், தமிழில் வேணாலும் சொல்லலாம், ஆனால் ராஷ்டிரபதி டெஸ்ட்காம் போனீங்கன்னா இங்கிலீஷ் தான் சொல்லணும். இந்த ப்ராமிஸ் சொல்லும்பொழுது ஸ்கவுட் சைனில் நின்று சொல்லணும், அதெல்லாம் நினைவில் வைத்துங்க, யூனிஃபார்ம்லாம் கரெக்டாக இருக்கும். அடுத்தது 3 ஃப்ளாக்ஸ், நேஷனல் ஃப்ளாகு, பாரத் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட் ஃப்ளாகு, வேர்ல்டு ஸ்கவுட் ஃப்ளாகு. கைடாக இருந்தால் மேலே உள்ள 2 ஃப்ளாகு, அது இல்லாமல் வேர்ல்டு கைட் ஃப்ளாக், 3 ஃப்ளாகுடைய கலர் ப்ரொபோர்ஷன், உள்ள இருக்கக்கூடிய எம்ப்ளம்ஸோட மீனிங் எல்லாம் தெளிவாக கேட்டால் சொல்ல தெரியணும், கேள்வி கேட்டால் சொல்ல தெரியணும், படம் வரைய சொன்னாலும் படம் வரைய தெரியணும், ஃப்ளாகோட படம். அடுத்தது மோட்டோ சைன் சல்யூட் லெஃப்ட் ஹேண்ட் ஷேக், 4 செய்தி இருக்குது, இதுவும் 4 ஒரே பேஸில் நடக்கும். இதுக்கு மொத்த மதிப்பெண்கள் 5. மோட்டோனா பி ப்ரிப்பேர்னு சொல்ல தெரியணும், அதுக்கு விளக்க தெரியணும், ஸ்கவுட் சைன் காமிக்க தெரியணும், எப்போ காமிக்கணும், அதனுடைய 3 விரல் நீட்டுறது கொடுறது இதனுடைய மீனிங்லாம் சொல்ல தெரியணும், எப்படி கரெக்டாக சல்யூட் பண்ண தெரியணும், லெஃப்ட் ஹேண்ட் ஷேக் எப்படி வந்தது, அதனுடைய ஆரிஜின் என்ன, இதெல்லாம் செய்ய தெரியும். இப்போ சொன்ன இந்த முதல் 11 பிரவேஷ் பகுதியில் வரக்கூடிய டெஸ்ட் இதெல்லாம். இப்போ மொத்தம் எத்தனை மதிப்பெண் வருது, 50 மதிப்பெண் வருது பாருங்கள், 50க்கு 50 எடுக்கணும் நீங்கள். அடுத்து வரக்கூடிய டெஸ்ட்டு ஃபஸ்ட் எய்டு, ஃபஸ்ட் எய்டு ஒரு பேஸில் தனியாக நடக்கும், ஃபஸ்ட் எய்டில் பிரதம சோப்பன்லேருந்து திருத்திய சோப்பன் வரைக்கும் உள்ள பகுதியில் உள்ள ஃபஸ்ட் எய்டுக்குரிய பகுதியில் க்வெஸ்சன் கேட்பாங்க, ஸ்க்ராட்சுனா என்ன, மயக்கத்துக்கு ஃபஸ்ட் எய்டு என்ன, எலும்பு முறிவு கண்டுபிடிக்கிறதுக்கு அடையாளங்கள் என்ன, இது மாதிரி விஷயங்கள்லாம் கேள்விகளாக கேட்பாங்க.
அதுக்கப்புறம் பேண்டேஜஸ் போட்டு காட்ட சொல்லுவாங்க. அப்போ நீ என்ன பண்ணணும், கையில் உனக்குன்னு பேண்டேஜ் எடுத்துகிட்டு போகணும். நீ பேண்டேஜ் போடு, பாம் பேண்டேஜ் போடு, அப்புறம் ஸ்லிங்ஸ் போட்டு சொல்லுவாங்க, லார்ஜ் ஆர்ம் ஸ்லிங் போடு, கஃபன் காலர் ஸ்லிங் போடு, செஞ்சான் ஸ்லிங் போடு, ஸ்லிங்ஸ் போட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கேரேஜஸ் எப்படி தூக்கிட்டு போகிறது அடிபட்டவரை, ரெண்டு மூணு விதத்தில் செஞ்சு காட்ட சொல்லுவாங்க. ஸ்டேவ்ஸ் போட்டு, பெட்ஷீட் போட்டு எப்படி தூக்கிட்டு போகிறது, ரெண்டு பேர் இருந்தீங்கன்னா ஒருத்தர் தூக்கிட்டு போகிறது எப்படி, ஸ்ட்ரெச்சர் பண்ணுறது, இதெல்லாம் கேட்பாங்க. அதுக்கு அடுத்த டெஸ்ட் என்னென்னா எஸ்டிமேஷன். இது தனி பேஸில் நடக்கும். எஸ்டிமேஷனில் என்னென்ன ஸ்கவுட்டில் என்னென்ன முறையில் எஸ்டிமேஷன் மெத்தட் இருக்குங்கிறத கேட்பாங்க. ஹைட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன மெத்தட் இருக்குது, வித்து கண்டுபிடிக்க என்னென்ன மெத்தட் இருக்குது, இதெல்லாம் கேட்பாங்க. சொல்ல தெரியணும். ரெண்டு மூணு பேரை சேர்த்துக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட மரத்தினுடைய கட்டிடத்தினுடைய உயரத்தை அந்த முறையில் மெஷர் பண்ணி காமிக்க தெரியணும். இதுக்கு 10 மதிப்பெண்கள். அடுத்தது மேப்பிங். மேப்பிங்கில் மேக்கிங்கில் என்னென்ன முறை இருக்குதுன்னு கேட்பாங்க. ரோ ட்ரையாங்குலேஷன் மெத்தட், ரோட் ட்ராவல்ஸ் மெத்தட், பிளெயின் டேபிள் மெத்தட், பெயர்களை சொல்லணும். அதுக்கப்புறம் மேப் ரீடிங்கில் 5D என்ன, 5D என்ன பேர் சொல்லுங்கள், ஈஸ்டிங்ஸ்னால் என்ன, நார்த்திங்ஸ்னால் என்ன, ஸ்கேலில் எத்தனை டைப் இருக்குது, அதுமாரி காம்பஸ் சம்பந்தமான கேள்விகள் கேட்கலாம். பேரிங் மொத்தம் எத்தனை பேரிங் இருக்குது காம்பஸில், எத்தனை டைரக்ஷன் இருக்குது, பேரிங் சொல்லிவிட்டு பேக் பேரிங் கால்குலேட் பண்ணி சொல் அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரி மேப்பிங்கில் உள்ள க்வெஸ்சன்ஸ் எது வேணாலும் கேட்கலாம். 10 மதிப்பெண்கள் இதுக்கு. அடுத்து பாயினியரிங். பாயினியரிங்க்கு 10 மதிப்பெண்கள். பத்தம் சோப்பன்லேருந்து திருத்தி சோப்பன் வரைக்கும் உள்ள பகுதியில் நாட்ஸ் என்னென்னலாம் உங்களுக்கு ஏபிஆர் சொல்லப்படுற எந்த நாட்டு வேணாலும் போட்டு காட்ட சொல்லுவாங்க. நீ ரெடியாக இருக்கணும். இந்த டெஸ்ட்டுக்கு போகும்போது உனக்குன்னு ரோப் எடுத்துகிட்டு போகணும். ரெண்டு நுனியிலையும் விப் பண்ணிட்டு போயிருக்கணும்ப்பா, அங்கே முடிச்சு போட்டுருக்கூடாது, விப் பண்ணியிருக்கணும். முதல்ல போட்டு பழகிட்டிங்கன்னா எளிமையாக அதை நீங்கள் போட்டு காட்ட முடியும் உங்களால். பயனீரிங்க்கு 10 மார்க்ஸ். அடுத்தது முக்கியமானது கேம்ப் கிராஃப்ட்டு பெட்ரோல் மெம்பர்ஸோடு சேர்ந்து செய்கிற ஒரு இது. எல்லோரும் சேர்ந்து டென்ட் பிச் பண்ணணும். முதல்ல ஸ்டேவ்ஸ் வச்சுக்கிட்டு ஸ்கெலிட்டன் போடணும், அப்புறம் பிளாங்கெட்டை வச்சு மேலே மூடணும், அப்புறம் ஃப்ளாக் மாஸ்ட் முன்னாடி போடணும், ஃபென்ஸ் போடணும், டென்ட்டை சுற்றி கேட்ஜெட்ஸ் போடணும். மொத்தத்துக்கு பெட்ரோல் ஆக்டிவிட்டி இது, குரூப் ஆக்டிவிட்டி. இதுக்கு 10 மதிப்பெண்கள். அடுத்தது மிக முக்கியமானது ரிட்டன் டெஸ்ட். ரிட்டன் டெஸ்ட்டு 50 மதிப்பெண்களுக்கு கேள்விகள் இருக்கும். அதில் எல்லோரையும் உட்கார வச்சுருவாங்க, கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவாங்க. அந்த கொஸ்டின் பேப்பரில் எழுதுகிற மாதிரி இருக்கும். இப்போ வினாக்கள் எப்படி இருக்கும், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுங்க, சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் இருக்கும், ஃபில்லப்ஸ் மாதிரி இருக்கும், மேட்ச் த ஃபாலோவிங் இருக்கும், சரியாக தவறாக சொல்லு, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதுக்கப்புறம் ஷார்ட் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக மொத்தத்துக்கு 50 மதிப்பெண்கள் இது ரிட்டன் டெஸ்ட்டில். அப்போ கன்சல்டேட் பண்ணி பார்த்தா எப்படி மதிப்பெண்கள் அமையுது, லாக் புக்ஸுக்கு 50 மார்க்கு. நீங்கள் எழுதி கொடுத்துருக்க லாக் புக்ஸ் கொடுத்துட்றாங்களே அதுக்கு 50 மார்க்கு, பிரவேஷுக்கு 50 மார்க்கு, அப்புறம் ரிட்டன் டெஸ்ட்டுக்கு 50 மார்க்கு, பிரவேஷுக்கு அப்புறம் உள்ள பகுதிகளுக்கு 50 மார்க்கு. மொத்தம் 200 மார்க்கு. அதனால் இந்த டெஸ்ட் கேம்பை இன்னது தான் நடக்குன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இவைகளை உங்கள் ஸ்கவுட் மாஸ்டர் வச்சுக்கிட்டு பழகிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும், அழகாக பாஸ் பண்ணிட்டு வரலாம். நீங்கள் எல்லோரும் ராஜபுஸ்கார் தேர்வு முகாமில் தேர்ச்சி பெறணும், ராஷ்டிரபதி தேர்வுக்கும் வரணும், வந்து அதுலேயும் தேர்ச்சி பெறணும் என வாழ்த்துகிறேன். என்ன நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கும் உங்கள் சாரண சாரணிகளுக்கும் பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் என நினைக்கிறேன். வேறொரு காணொளியில் புதிய செய்திகளோடு சந்திக்கிறேன். சாரணியத்தில் என்றும் உங்கள் இளையகுமார்.